Any summer holidays kanna call JT Holidays ku panna South India's number one travel brand India's first educational institution to receive Quality Council of India approved Remo International Flight College BBN BSc Aviation contact 7768800900 Unave marundu marundhe unavu kalapadam illada masala ungal kushi masala ஐபிசி தமிழின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜிடி ஹாலிடேஸ் மற்றும் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பிரசன்ட் மகுடம் யாருக்கு பவர்ட் பை ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் அசோசியேட் ஸ்பான்சர் குசி மசாலா இந்த சிறப்பு நிகழ்வுகளை நம்மோடு பங்கேற்பதற்காக திமுகவை சேர்ந்த சூரிய வெற்றிகொண்டான் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அதே போன்று இந்து தமிழர் கட்சியின் நிறுவனத் தலைவர் ராம ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சூரிய வெற்றி கொண்டான் தேர்ந்தே போயிடலான்னு நினைக்கிறேன் 40-40 முதலமைச்சர் சொல்லியிருந்தார் 40-40 தொகுதியில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும் வெற்றி பெறாவிட்டால் மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள்லாம் வந்து நியமிக்கப்பட்டிருந்தது அவங்க கூட கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்படுற மாதிரி வந்து நாங்கள் மாவட்ட செயலாளர்களை நீக்குவோம் அல்லது ரொம்ப கண்டிப்போம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தார் அதனால தான் இந்த 40-40 சாத்தியாச்சா கண்டிப்பாக அது மட்டுமே சாத்தியம்னு நீங்கள் சொல்கிறத விட தொலைநோக்கு பார்வை இருக்குது சார் தமிழக மக்களோட தொலைநோக்கு பார்வை ரெண்டாவது தமிழக முதல்வரோட அவர் பிரச்சாரத்தில் போய் எந்த பிரதமர் மோடி மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஸெல்லாம் எந்த ஒன்றையும் அவர் பேசவே இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியா கூட்டணியில் நான் இடம்பெற்று இருக்கிறேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்னெல்லாம் செய்யுங்கிறத போய் சொன்னார் அதை திமுக தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாரு அது யார் தலைமையில் நீங்கள் மேலே உட்காருவீங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்தது அப்படி பார்த்தா இந்தியா தலைமையில் காங்கிரஸ் மேலே உட்காரும் உட்கார்ந்தா மேலே உட்காரும் அப்போ காங்கிரஸ் என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்கணும் மக்கள் கேள்வி கேட்டான் திரும்பி இவர் ஏன் தேர்தல் அறிக்கையை நான் முதல்ல உனக்கு காட்டிட்டேன் பிஜேபி கொண்டு வந்த தப்பு தவறான சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்படும்ட்டார் அது இல்லாமல் இது எல்லாம் நான் உனக்கு புதுசாக செஞ்சிட்றேன் தொகுதி வாரியாக சட்டமன்றத்துக்கு சொன்னேன் செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேங்கிற திமுறோட வந்து உன்ட்ட நிற்கிறேன் பார்லிமெண்ட்டுக்கு எனக்கு ஓட்டு போடு மாவட்ட வாரியாக என்னென்ன இருக்கோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி பப்ளிக்கில் உட்காந்து ஓப்பனில் 5 தொகுதியை கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு பேசினார் பொதுக்கூட்டம் பேசினார் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அந்த தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையை பேஸ் பண்ணி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நீட்டு விளக்கா நான் வந்து உட்காந்துட்டேன்னா நீட்டு விளக்கு உறுதி உதாரணத்துக்கு சட்ட திருத்த மசோதாவா நான் வந்து உட்கார்ந்த அடுத்த நிமிடம் சட்ட திருத்த மசோதா உறுதி என்ன உனக்கு வேணும் அனைத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையை அப்படியே அப்ரூவ் பண்ணது தான் காங்கிரஸ் இதான் இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணி கிடைச்ச பெரிய வெற்றி ஓகே இப்போது தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுருச்சு திமுக கூட்டணி வெற்றி பெற்றுருச்சு தேசிய அளவில் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் வண்டி பார்த்தா வந்து ஸ்டாலின் அவர்கள் நினைத்தபடி ராகுல் காந்தியோ அல்லது மற்றவர்களோ பிரதமர் வேட்பாளர் யார் அல்லது அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஸ்டாலின் இல்லாத மாதிரிலாம் இருக்குது ஏன் நாங்கள் வந்து இது வந்து இந்தியா கூட்டணி சார் 40-40 நாங்கள் வந்து தேசிய கட்சி கிடையாது ஆனால் பார்லிமெண்ட்டில் 3வது பெரிய கட்சி 40-40 ஜெயிச்சு கொண்டு நிறுத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுது காங்கிரஸும் இன்றைக்கி முன்னைய விட கடந்து இன்றைக்கி 100 தொகுதிக்கு மேலே தனிப்பட்ட முறையில் வந்துருச்சு இது எல்லாம் எதை நோக்கி பார்க்குறோன்னா அவரே இப்போ ஒரு ராகுல் காந்தி வந்து உட்காந்து இப்போ பேட்டி கொடுத்தார் சற்று நேரத்துக்கு முன்பு அவர் என்ன அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள் நாங்கள் வந்து மக்கள் வந்து பிரதமர் மோடிக்கு ஒரு ஆணவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிட்டோம் வேண்டான்னு சொல்ல ஆனால் நாங்கள் ஜெயித்தது இடி டிபார்ட்மெண்ட்டை ஏற்று சிபிஐ டிபார்ட்மெண்ட்டை ஏற்று இந்த அட்டூழியங்களில் அராஜகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மக்கள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஆயுதங்களை எதிர்த்து தான் நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கோம் அரசியல் கட்சியே நடத்த முடியாத ஒரு சூழல் இந்த பிஜேபி கொண்டு வந்து விட்டுட்டுச்சு அதையும் மீறி இன்னைக்கு நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் இதுதான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஓகே நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பார்க்குறேன் ராமரவிக்குமார் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஈடியை இன்கம் டேக்ஸை எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து கடைசியாக வந்து இப்போது இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 232 தொகுதிகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் திமுக 40-40 சொல்லி அடித்தோம் அப்படிமா பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்லி அடிச்சிருக்காங்க திமுக சொல்லி அடித்தோம் கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லிவிடுங்க திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வென்றதற்கு காரணம் வந்து
திமுகவில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிறு கட்சியோ பெரிய கட்சியோ அந்த கூட்டணியானது உடைபடாமல் இருந்தது முதல்ல அந்த கட்சி வெற்றிக்கு காரணம். நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த வெற்றி திமுக கூட்டணியால தான் வெற்றியா அப்படின்னா அது இல்லை. ஏற்கனவே கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து இணைந்து வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் அந்த கூட்டணி ஒற்றுமை பிளவு என்பது ஊர் ரெண்டு பட்டா யாருக்கோ கொண்டாட்டங்க இந்த மாதிரி பாஜக தனி அணி அதிமுக தனி அணி என்கின்ற அந்த அணி பிரிவு திமுக வெற்றிக்கு காரணம். சொல்லிடுறது எங்க தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பி பண்ணிட்டாரு திரு ராகுல் காந்தி சார்னாரு. உண்மைதான், ஏன்னா இவங்க அனைவருக்கும் ஆயிரம்னு சொல்லிட்டு நாடு முழுக்க அடிச்சு விடுற ராசா யாரு கேட்க போறா மாதிரி நாடு முழுக்க ஆயிரம் லட்சம் அப்படின்ட்டாங்க. வருஷத்துக்கு 100,000 பெண்களுக்குன்னு சொன்னவனே இந்த ஏமாற்று வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்து விட்டார்களோ என்று எனக்கு சின்ன ஐயப்பா இருக்கு. சார், ஏமாற்று வாக்குறுதின்னு சொல்றீங்க, மக்கள் 40-40 கொடுத்துட்டாங்க சார். சார், நான் இந்தியா முழுக்க சொல்றேன், நான் சொல்றேன், இங்க திமுக வென்றதுக்கு நான் சொல்றேன், இந்த அணி பிரிவு உங்களுக்கு பிளஸ் ஆயிருச்சு. 100,000 மகளிர்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, இது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். வரப்போறது கிடையாது, இப்போ ரன்னிங் ரேஸ்ல முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடட்டும், எத்தனை சுத்தின பாக்கி இருக்கு. ஆனாலும் கூட இவருக்கு எவ்வளவுதான் அதிகமான சீட்டுகள் வாங்கினாலும் இவங்க கூட்டணி என்பது ஒரு முரண்பாடுகளுடைய மொத்த வடிவமா இருக்கு. இப்போ முந்தா நாள் அண்ணன் வந்து மேலே போய் ஒன்னாந்தேதி கூட்டத்தை போயிருக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர், போகலை, காய்ச்சல் வந்துருச்சு அவருக்கு. இப்போ கொஞ்சம் சரியாயிருக்கும், கொஞ்சம் காய்ச்சலாம் தெளிஞ்சு போய் இப்போ போகலாமான்னு ரெடியாக இருப்பார். இப்போ நாளைக்கு இவங்க வந்து 40 கூட்டணி 39+1 40 ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஸ்டாலின் சாரை பிரதமராக ஏற்றிருப்பாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அதை நான் அப்புறம் அடுத்த சுற்றுல சொல்கிறேன். இப்போ மேலே தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்குரிய அழைப்பு வரும், நிச்சயமாக அவர் தான் பிரதமராக வருவார். ஏன்னா இப்போ கார்கே சார் இன்டர்வியூ பார்த்தோம், ராகுல் காந்தியோட இன்டர்வியூ, நாங்கள் எங்களுடைய செயல் திட்டத்தை சொன்னால் மோடி உஷாராயிடுவார்னு சொல்லி. நான் எதிர்கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐயா உங்கள் பட்டிகளில் உள்ள அந்த ஆடுகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆமாம், எப்படி சொல்கிறாரு இப்போ இதுலேருந்து தெரியுது அவங்களுக்கு, அதாவது எங்க பட்டியல இருக்க ஆட பாதுகாத்துக்கன்னா எங்க பட்டியல இருந்து ஓட்டிட்டு போன முதல் ஆடே நிதிஷ்குமார், அதான் எனக்கு தெரியும். நிதிஷ்குமார் தான் முதல்ல ஓட்டிட்டு போன ஆடு இருந்தா இன்னைக்கு பேச்சுக்கே வேலை இல்லை, அங்க வேலையே இல்லை, மொத்தமா கதை முடிச்சிருப்போம். ஆனா இதுதான் பிஜேபி பண்ற வேலை. அவ ரெண்டு இப்ப எங்களுக்கே கவலை என்னன்னு கேட்டா, எங்க எம்பி எல்லாம் எங்க கொண்டு பூட்டி வைக்கிறதுங்கறதான் பிரச்சனை. நாங்க எங்க எம்பினா இந்தியா கூட்டணியில இருக்க எம்பி, எங்க 40 எம்பியை நீங்க தலைகீழ தோப்பு கரணம் போட்டாலும் நாங்களே இப்ப அனுப்பி வைக்கிறேன். அண்ணன் ராம்குமார் பின்னால, ராமரவிக்குமார் பின்னால கார் ஏற்றி அனுப்புறேன், கூட்டிட்டு போக சொல்லுங்க. அவரை போற வழியிலே பேசி கட்சியில சேர்த்துருவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. திமுக காரன் கூட யாரு நின்னாலும் எங்க தலைவர் சொல்லிடுவார், உடுறா அவன் அவனை கூட்டிட்டு வந்துடுவான். இது எங்க கட்சியோட பாலிசி. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இவர் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்க இத்தனை கூட்டணி கூட்ட அமைப்பு இருக்கு பாருங்க, இதுல எவ்வளவு பேரை பாதுகாக்கிறது. அப் இப்போ இவர் சொல்கிறாரு, இது இது என்ன முடிவு நாளைக்கு சொல்கிறோம், இல்லைன்னா மோடி முடிச்சுக்குவார் அப்படின்னு இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு கோடிட்டு காட்டுறார். கார்கே கோடிட்டு காட்டுறார் ராகுல் காந்தியை வச்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் திரும்பி என்ன திரும்பி கேட்குறோன்னா, இந்தியா கூட்டணியில் இப்பயாவது ஜனநாயகத்தை நீங்கள் உயிரோடு வச்சுருப்பீங்களா? நீங்கள் அப்படியே 400-450 பத்து வருஷமாக ஆண்ட பிரதமர் மோடியை அங்கே, ஆமாம், அயோத்தியிலேயே நிற்க விடலையே, அயோத்தி ராமரே அடித்து துறைச்சிட்டாரு, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ எங்கள் அண்ணன் வந்திருக்கு, அவரே சொல்லட்டும். இல்லை, நான் அவர்கிட்ட அந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்குறேன். இல்லை, அது ஆரம்பத்தில் ஒன்று சொன்னார், அந்த பாயிண்ட்டுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. இப்போது திமுக ஜெயிப்பதற்கு திமுக வந்து கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிற காரணங்கள்லாம் தாண்டி, 40-40 இலக்கு அப்படிங்கிறலாம் தாண்டி, அதிமுகவும் பாஜகவும் பிளந்திருக்கு, அதாவது கூட்டணியாக இல்லை, அதிமுக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னார். அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குமோ திமுக ஜெயிச்சதுக்கு? இல்லை சார், நீங்கள் அவர் சொல்லுவார், நாங்கள் திரும்பியும் நான் அதுக்கு போன ரவுண்டில் இங்கே பேசும்போது சொன்னேன், அதுக்கு விளக்கத்தை போன ரவுண்ட்லேயே சொல்லிட்டேன். ஓகே, இதே சேனலில் அரவணத்துக்கு முன்னால் அதே விளக்கத்தை கொடுத்தேன். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுங்கள், நம்ம உங்களுடைய கேள்வி. அதாவது அவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அப்படியே கூட்டி பாருங்கள், ரெண்டு பேரும் கூட்டி பாருங்கள், அந்த ரெண்டு கட்சியும் அதிமுக பிஜேபி வாங்கின ஓட்டை கூட்டி பாருங்கள், அங்கே எங்கள் ஆளுக்கு கிட்டே வர முடியுமான்னு பாருங்கள். அப்படி பார்த்தா கூட 1.5-2 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்த்தாலும் இங்கே ஒன்றும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. நாங்கள் சேர வேணே சொல்ல சார், அது பிரிஞ்சும் இல்லை சார். அவங்களோட என்ன என்ன தெரியுமா, உடச்சி விட்டு பிரித்து திமுக கூட்டணியை உடைச்சிடலாம், அங்கேருந்து ரெண்டு கட்சியை பிடிச்சிட்டு வந்துடலாம், அதை பிளவுபடுத்தணுங்கிறதுக்காக அதை உடைக்கிற மாதிரி ட்ராமா ஆனாங்க.
கடைசியில் இது மக்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன ஆடி என்ன பண்ணாலும் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வளோ பெரிய சரித்திர புருஷர் ராமருக்கு ஏன் அந்த ராமர் உங்களை கைவிட்டுட்டார், அயோத்தியிலேருந்து ஏன் ஆஞ்சநேயர் உங்களை விரட்டி விட்டார்? ரொம்ப சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. ராம ரவிக்குமார் இருக்காரு, ஏன் சார் ராமர் விட்டாரு கையா? ஐயா, ஐயா, ராமர் கைப்பக்கம் போயிருக்கிறாருன்னு சொல்றீங்க, கையெல்லாம் விடல, அவர் கைப்பக்கம் போயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, அந்த ராமர் கைவிட்டாலும் இந்த ராமர் ரவிக்குமார் கைவிட மாட்டார் சார் பாஜக. நான் மீண்டும் சொல்றேன்னா, ராமர் எங்க பக்கம் தான் இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கு மாநிலம் மக்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கு. இப்போ கர்நாடகத்துல எடுத்துக்கோங்க, பாஜக கடந்த முறை ஆட்சி அமைக்கல, பிஜேபி ஒட்டுமொத்தமா தோத்து போச்சுன்னு சொன்னோம். இன்னைக்கு கர்நாடகத்துல எவ்வளவு வென்று இருக்காங்க அதை அந்த விதங்களை பாருங்க. ஒரிசாவில் ஐயா பிஜு பட்நாயக்குடைய அந்த கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு அங்கே மீண்டும் ஒரு ஆட்சிக்கான சூழலை பிஜேபி உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த மக்களுடைய மனநிலையை பாருங்கள். டெல்லி ஆம் ஆத்மி அந்த விளக்கு மாற்றி கட்சி இருக்கு பாருங்கள், தொடப்ப கட்சி, அந்த தொடப்பத்தை வந்து அவங்கள் தொடப்பத்தை தொடச்சிட்டாங்க 7-7 பாஜக. அப்போ அங்கே என்ன சொல்கிறீங்க? இதில் மட்டும் என்னென்னா, இப்போ அண்ணன் கெஜ்ரிவால் காந்தியோட பேரப்புள்ள மாதிரி ஜெயிலுக்கு போகிறார், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, நீ பண்ணது மதுவான ஊழல், இந்த ஊழல் கேஸில் பிணையில் வந்துட்டு திரும்பவும் ஜெயிலில் சரண்டர் ஆக போகும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து மக்களுக்காக செஞ்சேன், என்னை வந்து பொய்யாக இது பண்ணிட்டாங்க, நான் ஜெயிலுக்கு போகும்போது மக்களெல்லாம் என் பின்னாடி நிற்கணும்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், நீ கொள்ளையடிக்கும் போது மக்கள்லாம் என் பின்னாடி நிற்கணும்னு சொன்னியா? இந்த அது காந்தி எவ்வளோ அவமானப்படுத்தலாமா? காந்தியோட சமாதிக்கு போய் சுற்றுறது வந்து எவ்வளோ பெரிய டுபாக்கர் வேலை? அது போனது மாத்திரம் இல்லை, மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வந்து விட்டால் தமிழ்நாடு முதல்வரை கைது செய்து திகாரில் அடைப்பார், உத்தவ் தாக்கரே அடைப்பார்னு. இவர் சும்மா இருக்கிற, நான் ஏண்டா சும்மா இருக்கேன்னா, என்னையா மத்தவங்களை பிடிச்சி ஜெயில போடு அப்படிங்க மாதிரி சொல்றாரு. அழைப்பு கொடுக்கறார் சார் கெஜ்ரிவால், இல்ல கெஜ்ரிவால் திகாருக்கு அழைப்பு கொடுக்கறார். நீங்க காந்தி அவமானப்படுத்துறதுனால நீங்க சொல்றீங்க, இல்ல காந்தியை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவமானப்படுத்துறாரு, ஆமா சார், மோடி அவமானப்படுத்துறியா? அண்மையில பேட்டியில சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் விடுங்க, காந்தி உலகத்துக்கு பிரசித்தி நான் சொல்றேன், காந்தி அவர்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு சாராய ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரா? இருந்தாலும் சாராய ஊழலுக்கு தரவு வேலை தலால் வேலை பார்த்துட்டு ஜெயிலுக்கு போன நபர் காந்தியை போய் நமஸ்காரம் பண்றது வந்து ஏற்புடையதா சார்? அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு, விசாரணை தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இடி வந்து அதன் பேர்ல தான் கைது பண்ணிருக்காங்க. இன்னும் முழுவதுமா சார் நீங்க ஜெயில வந்துங்க, ஜெயிலுக்கு போங்க, எதுக்கு காந்தி எழுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புளிக்கு பந்த ஏமாள உள்ற கதையா? காந்தியை வந்து சாராய உடல பங்குதாரர் ஆக்குறீங்களா? நீங்க கூட பேசல சார், கடைசியா போகும்போது ரொம்ப நாகரிகமா சொல்ற போனாரு, நான் பகத்சிங்க தூக்குல போட்ட மாதிரி என்னைய உள்ள தூக்குல போட்டாலும் போடுவார்கள், நான் அதற்கும் தயார்னு சொல்லிட்டு தான் கெஜ்ரிவால் உள்ள போறாரு. வேற ஒன்று தவறாலாம் பேசல, நீங்க நான் திரும்பி உங்களை ஒரு விவாதத்துக்கு கேட்கிறேன், நீங்கள் தானே பிடிச்சிட்டு போய் அவ்வளோ பெரிய சாராய ஊழல் சாராய ஊழல்னு கொண்டு போய் உள்ளே திணிச்சிங்க, கொண்டு போய் அடைச்சி வச்சிங்கல்ல, இவர் பாணிக்கான வரேன் நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாலே அவர் சாராய ஏவாரி ஊழல் ஊழல் நீங்கள்ல, ஏன் சுப்ரீம் கோர்ட்டு கண்ணு தெரியாதா? அது என்ன சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு சாராய முதலாளியை கூப்பிட்டு கொஞ்சம் நாளைக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு அரை டம்ளார் ஊற்றி தேர்தல் வேலை பார்த்துட்டு வான்னு பெயிலில் விடுமா? நான் கேட்குறேன் சார், இவங்க பழி வாங்கணும்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரை கெஜ்ரிவால் வெளியில் இருந்தால் டெல்லியை எடுக்க முடியாது, இல்லை பல பிரச்சனைகள் உருவாகும், இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி தொடப்போன்னு சொன்னார் பாருங்க, அப்படி சொல்லுவாங்க, நான் தமிழ்நாட்டு பாணியில் சொல்லுவான், விளக்கமாத்தால் அடித்து அனுப்பின கட்சி ஆம் ஆத்மி பிடிச்சி உள்ளே போடுன்னு பழி வாங்குறதுக்காக பிடிச்சி உள்ளே போட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு அப்படியே பொத்திக்கிட்டு உட்காருங்கன்ட்டு நீ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாப்பாங்க வெளியே அனுப்பிடுச்சு. ஓகே, நான் உங்கள்கிட்ட திரும்ப வரேன். இப்போ வந்து மம்தா பானர்ஜி பேசுகிறாங்க, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இந்திய மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு அப்படிங்கிற வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷா, மோடி எல்லாம் தியானத்தில் இருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிப்பாங்க, முதல்ல எதிராளி என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்க சார். ஏன் சார், அவன் மம்தாக்கா பேசின உடனே, எங்க மம்தாக்கா பேசின உடனே மோடி பேசுனதா கட்டாயம் இருக்கா? அது அல்ல. இப்போ நாளைக்கு இதே இந்தியா கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி, ஏற்கனவே நடந்த கூட்டங்களில் போன கூட்டத்தில் மம்தா மாவும் வரல, எங்கள் ஸ்டாலின் சாரும் வரல. இப்போ இவங்களுக்குள்ளே இந்த கூட்டணிகளுக்குள்ளே நாங்கள் வந்து மாநிலத்திற்கு மாநிலம் கூட்டணி மாறுபாடு இருப்போம், ஒரு மாநிலத்தில் நாங்கள் ஆதரிப்போம், இன்னொரு மாநிலத்தில் நாங்கள் எதிர்ப்போம். உதாரணமாக தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, காங்கிரஸும் இங்கே இருக்கக்கூடிய திமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரே கூட்டணி. வயநாட்டில் யார் எதிர்த்துனது ராகுல?
வாக்கு பெரும்பான்மையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ராகுல் வென்றார். இதுதான் யதார்த்தம். உண்மை முஸ்லீம்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனாலதான் ராகுல் வென்றாருங்கிறதுதான் உண்மை. இல்லைன்னா அங்க இருக்க ராகுல் இங்க வந்து ஏன் போட்டிடுவானே? அதெல்லாம் விஷயம் இல்லை. நான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புங்கிற விஷயத்த சொல்லி 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 அந்த இஸ்லாமிய மக்களை ஏமாத்தி நாடகம் ஆடுகிறார் தான் நான் சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், வென்றதுக்கு நான் வந்து வாக்கு சொல்றேன். நான் ஏன் புரியலன்னு கேட்டேனா, நீங்க சொன்னது எனக்கு சரியா உள்வாங்க முடியல. நீங்க பேசினது இஸ்லாமியன்னு சொன்னீங்க. ஆமா, அவர் இது வரைக்கும் பேசல. நான் முஸ்லீம் இஸ்லாமியன்னு சொல்லல, முஸ்லீம் வாக்குன்னு சொன்னேன். முஸ்லீம்னோ பயன்படுத்தல. ஆனா அந்த ரைட் விங் பர்சன், அந்த வலதுசாரியாளர்கள், அதே மாதிரி பாஜகனர், இந்த முஸ்லீம் இஸ்லாமியர், இந்த சிறுபான்மையர் பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறதே நீங்க தான். நான் உண்மையை தானே பேசுறேன், இல்லாத விஷயத்த பேசலையே. இப்ப எனக்கு ரைட் விங்க, எங்க அண்ணன் தான் ரைட் விங்க, எனக்கு ரைட் சைட்ல அவர் தான் இருக்கிறார். அதல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குங்கிற விஷயங்கிறத பிரதமர் பேசினாரு. தியானத்துக்கு போயிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. தியானத்துக்கு போனோம், தியானம் ஒரு வந்து தேர்தல் பரப்புரை முடிஞ்ச பிறகு தியானத்துல இருந்தது என்ன குத்தமா? ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது ஆபத்தான விஷயமா? அவராக வந்தார், ஒரு ஓய்வுக்கு போனார், ரெண்டு நாள் இருந்தார், தியானம் பண்ணார், போனார். இதனால யாருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் குத்தங்கிற பார்வை தான் தப்புங்கிற. இல்லை, இப்போ ஆரம்பத்தில் அவர் சொன்ன மாதிரி யூபியில் என்ன சார் ஆச்சு? யூபி மக்களே வந்து அந்த ராமராஜ்யமாக இருக்கட்டும், அதே மாதிரி ராமர் கோயில் விவகாரத்தை பெரிதாக அங்கீகரித்த மாதிரி தெரியலையே. ஏன்னா இது ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு பிரச்சாரமாகவே வைக்கப்பட்டது பாஜகவினால், பெருசாக ஒன்றும் மக்கள் வரவேற்ற மாதிரி. ராமாயணத்தை சார் நீங்கள் கூட போயிட்டு வந்தீங்க. நான் போயிட்டு வரலாம், போயிட்டு வந்தோம் வீடியோ. ராமாயணத்தில் மாரிசன் ஒரு கேரக்டர், ஒரு மாய மான், அது ஓடும், அது உண்மையான மானுன்னு சொல்லி சீதாதேவி வந்து பின்னு ஓடுவாங்க, லக்ஷ்மணன் போவார், கடைசியில் அது வந்து வதைக்கப்படும், இது ஒரு ஆபத்து சூழல் அப்படிங்கிற சூழல் தான் அந்த மாரிசன்கிற ஒரு கேரக்டர், அந்த மாய மான். அது மாதிரி இந்த காங்கிரஸ் என்கின்ற மாய மானுக்கு பின்னாக அந்த ஊபி மக்கள் ஏமாந்து விட்டார்களோ என்கிற செய்தியைத்தான் நான் பார்க்குறேன். அந்த பிஜேபி அந்த ஊரில் குறைந்ததுக்கும் சமாஜ்வாடி பார்ட்டி ஒசந்ததுக்கும் அங்கே மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா இந்த மாய வாக்குறுதிகளை, பொய் வாக்குறுதிகளை நம்பி வாக்களிச்சிருக்காங்கிற செய்தி தான் என்னுடைய பார்வை. சார், ஊபி மக்கள் ஏமாந்துட்டாங்களா சார்? என்ன சார் இப்படி சொல்கிறாரு அவர்? நான் ஊபி மக்கள் ஊபியை சொல்லலை, நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் ஊபி மக்கள் ஏமாந்துட்டாங்க தான். எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, மீண்டும் அந்த பிஜேபிக்கு 30-34 தொகுதியை கொடுத்துருக்கு பாருங்க. அப்போ அவன் ஓட்டு போட்டவன் ஏமாந்தவன் தானே? அப்போ அவனை நீங்கள் எவ்வளோ ஏமாற்றிருக்கீங்க? மொத்தமாக நீங்கள் 100% ஏமாற்றி வச்சுருந்த ஒரு இடத்துல 60% விழிப்புணர்வோடு வெளியில் வந்துட்டான், புரியுதா இல்லையா? அப்போ வெளியில் வந்தவன் விவரமானவன் தொலைநோக்கு பார்வையோடு வந்துட்டான், இவனும் இன்னும் நம்மளை ஏமாத்துறானுவோம், போகிற போகல நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டி வித்துக்கிட்டு இருக்கானுவான், நம்ம ஊர் ராமரை வியாபாரம் பண்ணிட்டானுவான், ஆஞ்சநேயர் கோயில் கட்டிட்டு குரங்க உள்ள விடாம அடிக்கிறானுவான், பசுமாடுங்கிற பேர்ல மனுஷனை அடிக்கிறானுவான், மாட்டை விட்டுறானுவான், என்ன மாட்டை தொட்டா வெட்டுறானுவான், தொட்டா கொள்றானுவான். கேட்ட பிரதமர் வந்து புல்டோசர் வாங்கி வச்சு கொடுத்துட்டு போங்க, இந்த புல்டோசர் எதுக்கு பயன்படுன்னு இந்த காவி சாமியாருக்கு தெரியுங்கிறான். நான் அண்ணனை சொல்லலை, அங்க இருக்கிற முதலமைச்சர் சாமியார் சொல்றேன், நான் அவரை சொல்கிறேன், இவர் வந்து திராவிட சாமி, அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அது சாமி புசாதிங்க, இது திராவிட சாமி. திராவிட சாமி என்னதான் இருந்தாலும் அவருக்கு தமிழங்கிற உணர்வு இருக்கும், அதனால் விட்டு கொடுக்க மாட்டார். நாலு புள்ள செத்தா ஏன் அந்த நீட்டுக்கு விளக்கு கொடுத்தா என்னையா தப்புன்னு இவர் வாயால் சொன்னவர், அதை நான் விட்டுறேன். ஆனால் அங்கே இருக்கிற காவி சாமி இருக்கு பாருங்க, யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு பிஜேபியை கவுத்துது, அது அங்கே நின்று அடித்த கூத்து. இவர் புல்டோசரை எதுக்கு பயன்படுத்தலான்னு எங்கள் யோகி ஆதிநாத்தை கேளுங்கன்னு சொன்னார், எதுக்கு பயன்படுத்தினீங்க தெரியுமா? எதுக்காகவும் இல்லை, எவனாவது ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து ஒரு பில்டிங்கில் உட்கார்ந்தா அந்த பில்டிங்கே புல்டோசர் ஒட்டி இடி, இதுதான் அந்த ஒன்று கேட்குறேன். இப்போ அண்ணன் வேணா விளக்கம் கொடுக்கட்டும், புல்டோசரை பிரதமர் சஸ்பென்ஸா எதுக்கு பயன்படுத்தணும்னு முதல்வரை கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க. இப்போ எங்கள் ராமரவிக்குமார் அண்ணா எதுக்கு பயன்படுத்த கத்துக்குங்க அப்படின்னாருன்னு யோகி ஆதித்யநாத் டிரைவர், நான் போய் கேட்டுக்கிறேன், கத்துக்கிறேன். பயன்படுத்த கத்துக்குங்கன்னு சொன்னா ஒரு முதலமைச்சரை எதுக்கு பயன்படுத்துவீங்க? இவர் சொல்லட்டும். இப்போ அண்ணன் வந்து போகிற போக்கில் ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறாரு, எப்பவும் இப்படி அடிச்சு விடுவார்.
தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டாங்கிறதுக்காக புல்டோசர் விட்டு இடினாரு. இது பொய்யான வாதம். அந்த ஊரில் சட்டத்துக்கு விரோதமாக ரவுடிசம் பண்ணிட்டு மக்களை அச்சுறுத்திய அந்த மாப்பாவிகள் அந்த மாஃபியா கும்பலுக்கு எதிராகத்தான் புல்டோசர் பயன்பட்டது. இதுதான் உண்மை. இல்ல அதுதான் உண்மைங்கிறீங்க. சட்டம் எதுக்காக இருக்கு, நீதிமன்றம் எதுக்காக இருக்கு, ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? இப்ப இதுவே வந்து முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை பேசினா ராம ரவிக்குமார் சும்மா இருப்பாரா, அண்ணாமலை சும்மா இருப்பாரா, எடப்பாடி பழனிசாமி இங்க எதுவும் பேசுறது இல்லையே. இங்க ஸ்டாலின் சாரு இல்ல நான் மறுத்து ஒரு முதலமைச்சரா யோகி ஆதித்யநாத் இந்த வெற்றி சட்டவிரோதமா சொத்தை புரிச்சவன், அடுத்த சொத்தை ஆட்டே போட்டவன், அபேஸ் பண்ணவன், ரவுடிகள் மாஃபியாக்களுக்கு வேலை செஞ்சாரு. மோடிக்கு வாயில வர மோடி வாயில இதெல்லாம் வராது சார். அவ்வளவுதான் லாஸ்ட் சொல்ல முடியும். இது மோடி வாயில வருமா வராதா, மோடிக்கு தெரியுமா தெரியாதா, அது ஊபி மக்களுக்கு தெரியும். அதனாலதான் அள்ளி போட்டு குத்துனான் அங்க முடிச்சுட்டான். முடிச்சதோட விளைவு இப்ப பாருங்க, ராமரும் கை விட்டுட்டாரு, புரியுதா இல்லையா? அங்க இருக்க ஆஞ்சநேயரும் அடிச்சு துரத்திட்டாரு. இப்ப ரெண்டும் போச்சுன்னு பிரதமர் யோசிச்சுட்டு அமைதியா இருக்காரு. ஒரு ஆளை கூட காணும், யாராவது ஒரு பேட்டி கொடுப்பாருன்னா கூட ஒருத்தர் கூட வரல. இவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காலையில இருந்து காவியோட உடையோட அண்ணனை தான் பாக்குறேன். இருக்கட்டும் சார், நாங்க தான் மோடியோட ஆளு, ஒருத்தர் ஆஞ்சநேயரோட ஆளு. இப்ப நீங்க இப்ப என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் சங்கர். இப்ப இவங்க இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, ராமரை கை விட்டாச்சு, அனுமாரை அடிச்சு விட்டாச்சுன்னு சொல்லி. இந்நாளைக்கு அயோத்திக்கு போனாலும் அவங்களே வரவேற்பாங்க. நாங்க என்ன சொன்னோம், கும்பாபிஷேக சமயத்துல வாங்க என்ன சொன்னோம், ராகுல் நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. ராமரை வச்சு நான் வந்து இது பண்ணல அது பண்ணலன்னு சொன்னாரு. ராமர் அனைவருக்கும் பொதுவானவர் இப்ப நிரூபிச்சாச்சுல, உங்களுக்கு சாதகமாவே இருக்கதா வச்சுக்கிட்டான். ராமர் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கு ராமர்களுக்கு வாங்க நாங்க பேசுறோம். மோடி அவர்கள் இது பண்ணாரு, ராமரோட ஆளா இருந்தாரு, கோயில கட்டினா சொன்னீங்க, ராமருக்கு போங்க வாங்க சொல்றோம், கண்டிப்பா வருவோம். ஆனா நாங்க வந்து இங்க இருந்து திமுக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நல்லா கேளுங்க அண்ணன், திரும்பி அதுக்கும் பதில் சொல்லட்டும். சமூக நீதிக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ராமர் கோயில் கட்டியதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பாபர் மசூதியை இடித்தது தவறு சொன்னது எங்கள் அமைச்சர் உதயநிதி. ஓகே, எங்கள் திமுக சார்பில் எந்த மாற்றுக்கும் வேலை இல்லை. இங்கே தான் சமூக நிதியை நாங்கள் பார்த்தோம், கட்டுறது நீ எங்கே வேணாலும் கட்டு, நாங்கள் கும்பிட்றோம், வேண்டானே சொல்ல. அதுக்கு ஏன்டா பாபர் மசூதியை இடிச்சிங்க? அந்த இடித்த போது ஏன்னா நாளை அக்யூஸ்ட் இருக்கானான்னு இப்போ கூட கேட்டேன், உங்கள் சேனல்லையே கேட்டேன், என் ஐயநாதனையே கேட்டேன், அவரும் தெரிலன்ட்டாரு, உங்கள் நெறியாலும் தெரிலன்ட்டாரு. பாபர் மசூதி இடித்த குற்றவாளிக்கு ஏதாவது ஒரு தண்டனை இருக்கா? குற்றவாளி பேராது தெரியுமா? எதுவும் தெரியாது. அப்போ என்ன பாபரே தன்னை இடிச்சுக்கிட்டாரா, இல்லை ராமர் அங்கேருந்து அம்பு விட்டு இதை இடித்தாரா, என்ன சார் இது வாதம்? இப்போ அண்ணன் வந்து வழக்கறிஞர், சட்டத்தின் பார்வையில் தான் அவர் பேசுவாங்க. இப்போ ராமர் கோயில் விவகாரத்தில் நீதிமன்றமானது தலையிட்டு அந்த மக்கள் சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த கோயிலை உருவாக்கி, இது வந்து பாபர் இடிச்சாரு, ஆக்கிரமிச்சவன் பாபர் சார், ஆக்கிரமிச்சு எங்க கோயில் இடிச்சவன் பாபர், கோயில வந்து மசூதி ஆக்குனீங்க, நாங்க மீட்டெடுத்தோம், இதுல என்ன விஷயம் உங்களுக்கு? சரி, நீங்க இப்ப கட்டிட்டீங்க, கோயில் கட்டிட்டீங்க, பிரதமர் மோடி பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிட்டாரு. ஆமா, மக்கள் ஆனா ஒன்னும் சொல்ற மாதிரி தெரியல, மோடிக்கு ஆதரவு அளிச்ச மாதிரி தெரியல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில வந்து முழுக்க தோத்து போச்சு ஆம் ஆத்மி, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரிசால பிஜுக்கு எதிராக வாக்களிச்சாச்சு, என்ன சொல்லுவீங்க? கர்நாடகத்துல என்ன சொல்லுவீங்க? ஆன்மீக பூமி நீங்க சொல்றீங்களா, உத்தரப்பிரதேசங்கிறது ஆன்மீக பூமி அப்படின்லாம் வந்து ஆன்மீக பூமி வாங்கினேன். டெல்லி ஏற்கனவே அங்கே ஒரு இழவும் இல்லை, அங்கே ஏற்கனவே ஒன்றும் கிடையாது. பாருங்க சார், உண்மையாக சொல்கிறேன் சார், போனதாட்டி எம்பி யார் சார் டெல்லியில்? யார் எம்பி? பிஜேபி தான் எம்பி, ஆம் ஆத்மி கிடையாது. இந்த முறையும் பிஜேபியை வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் அங்கே என்ன லட்சணத்தில் கையாண்டிங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். போனதே போட்டோம், நாங்கள் ஒத்துக்கிறோம், மக்கள் எங்களை கை விட்டுட்டாங்கன்னு ஒத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் வாயால் இப்போ ஓப்பனாக சொல்லுங்கள், ஊப்பியில் ராமரம் ஆஞ்சநேயர் எங்களை கை விட்டாரு, மக்கள் எங்களை வெறுத்துட்டான், எங்களை விட்டுட்டான்னு ஒத்துக்க சொல்லுங்க. நான் ஒத்துக்கல, ஏன்னு கேளுங்க. இவங்க எல்லாம் நான் ஒத்துக்கல, என்ன காரணம் சொல்றேன். இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, மோடி அவர்கள் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியதுனால இந்துக்கள் எல்லாம் ஒன்னா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில ஓட்டுக்காகவே இந்த கோவிலை கட்டினார் மோடி அப்படின்னு இவங்க எல்லாம் பொய் பிரச்சாரம் பேசினாங்க. ஆனா அது இல்லதானே,
இப்போ ஒரு கோவில் கட்டியதுங்கிறது ஒரு தனி ட்ரஸ்டுடைய வேலை. பிஜேபி அந்த வாக்குகளை தனக்கு பயன்படுத்த நினைக்குங்கிற விஷயத்தை இவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், ஜனநாயகத்தில் எல்லா ஊர்லேயும் இப்போ அயோத்தி மட்டும் நீங்கள் வந்து பிஜேபி தோத்ததை சொல்கிறீங்க. நான் தோல்வியை வந்து சரின்னு நான் நியாயமாக பார்க்குறேன். அது மக்கள் கொடுத்து தீர்ப்பாத்தான் பார்க்குறேன். அதுக்கு தலை வணங்கி தான் ஆகணும். ஆனால் கோவில் கட்டியதால் தான் மக்கள் இந்துக்கள் ஓட்டு போட்டாங்கிற அந்த உங்க பொய்வாதம் பொய்னு நிறுவனமாக இருக்குங்கிறதா என் பார்வை. ஓகே சார், அதே மாதிரி இப்போ கேரளாவில் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுச்சு பாஜக. ஆப்ரேஷன் தாமரை அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து முயற்சி பண்ணாங்க, அது நடக்கலை, இந்த முறை நடக்கலை. இப்போ கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாரு, அடுத்து தமிழ்நாடு அப்படியே ஆந்திரா தெலுங்கானா அப்படியே வருவாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கு திமுக? நாங்கள் வேணானே சொல்ல சார், அங்கே வந்து அவங்க குழுவை ஜெயிக்கலை, ஒரு ஒரு நடிகர் ஜெயிச்சார். அஞ்சு வருஷமாக ஈஸியாக கடந்து போயிடுவேன் சார், ஈஸியாக கடந்து போயிடுவேன். நடிகர் நாளைக்கு அங்கே இருப்பாரு எங்கே இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே அவருக்குன்னு இண்டிவிஜுவல் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது. அவர் ஜெயிக்கிறாரு இல்லை தோக்குறாரு எனக்கு என்ன சார் அதை பற்றி நான் கேட்குறது. நாங்கள் எங்களை முதல்ல வந்து இந்தியா கூட்டணியை ஒன்று சேர்த்து விட்ட புண்ணியவன் யார் சார்? இவரை கேளுங்க. காங்கிரஸ் தானாக வந்து அப்ளிகேஷன் போட்டு எங்களை சேர்த்துதா? பிரதமருங்கிற ஒருத்தரோட செயல்பாடு, அவரோட ஆக்டிவிட்டீஸு, டே டு டே பர்ஃபார்மன்ஸு, அது இந்தியாவை நசுக்குது, ஜனநாயகத்தை படுகொலியில் போட்டு புதைக்குதுங்கிற ஒரு காரணம்தான் மோடி அல்லாத ஒரு டீம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்தது. சேர்ந்த எல்லாம் என்ன, எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் 50 வருஷமாக ஒன்றா இருந்து ஒரு பார்ட்டியில் லைவில் ஓன கம்பெனியே என்ன ஒன்றும் கிடையாது. எல்லாம் அது அது மாநிலத்தில் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு உண்டது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் இப்போ நாங்களும் ஒன்றாவே உட்காந்து தேசிய கட்சி பிஜேபி வந்து சண்டை போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. திராவிட அண்ணாவை திட்டும் போது நாங்கள் ரெண்டு பேருமே பிஜேபி ஏற்றுக்கணும், புரியுதா உங்களுக்கு? கவர்னர் வந்து பெரியாரை திட்டும் போது நாங்கள் ரெண்டு பேருமே பிஜேபியை திட்டினோம். நாங்கள் விட்டு கொடுக்கலையே, அதில் ஒன்றும் ஒன்றா தானே இருந்தோம், கொள்கையில் ஒன்றா தானே இருக்கோம். அப்போ இதில் நாங்கள் மாறல இல்லை, ஒன்று சேர்ந்துருவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒன்றா தான் இருக்கிறோம்னு அண்ணா ஒப்புதல் ஆகமும் கொடுத்துருக்குறாரு. ஆமாம், ஒன்றா இருக்குதுன்னு எதுக்குன்னு கேட்டுக்கோங்க. எங்கள் கொள்கைக்கு ஆபத்துனா ஒன்றா இருக்க மாதிரி காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் ஒன்றா போய் நின்றுது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா போய் ஒரு சில இடத்துல நிற்கிது, இந்தியா கூட்டணியில் எல்லாம் ஒன்றாவே நிற்கிது. காரணம் யார் சார்? உங்கள் தாடிவாலா சின்ன தாடி, எங்கள் அண்ணன் பெரிய தாடி, சின்ன தாடி மோடியால் வந்த பிரச்சனை தானே சார்? நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்தி உங்களுக்கு சாதனை சொல்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட நின்றுருந்தா உங்களையே சார் மக்கள் ஓட ஓட அடித்து துரத்துகிறான். நீங்கள் எங்கே இப்போ கேரளாவில் ஒரு சீட்டு வந்துருச்சு, ஒரு சீட் நீங்கள் நாள் கூட வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ அண்மை செய்தியாக ஒன்றுன்னா, இப்போ ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தாரு, நாளைக்கு ஒரு முக்கிய கூட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து தெலுங்கு தேசம், ஜேடியூ போன்ற கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்கும் நாளைக்கு? இப்போ கூட்டமெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைக்கும். அதுக்கான முயற்சியில் தான் வந்து இப்போ ராகுல் காந்தி பகிரங்கமாக கூப்பிடுறோம், எல்லாருமே வாங்க, பகிரங்கமாக கூப்பிடுறோம். பிஜேபியை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அழைப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வாங்கன்னு பகிரங்கமாக கூப்பிடுறோம். அது மேலே நாங்கள் ஒன்றும் ரகசியமாக ஆள் வச்சு கடத்திட்டுலாம் போல இல்லை, அதுக்கெல்லாம் அங்கே ரெடியாக இல்லை. இல்லை இப்போ நிதிஷ்குமார்லாம் வந்துருவார் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ தான் வந்து அங்கே போனார் பாஜக. அது வந்து அது அவரோட இது, புரியுதா? அவர் ஸ்டாண்டு, நாங்கள் அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நான் அது குறிப்பாக நான் நீங்கள் இங்கே உட்காந்து தேசிய அரசியலில் நம்ம புள்ளி கணக்கை போட முடியாது. நம்பரை பார்த்து இங்கே உட்காந்துட்டு நீங்கள் நானும் கத்திட்டு கிடக்குறோம், இவ்வளோதான் உண்மை. கேள்வி கேட்குறீங்க, தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறோம். ஏன்னா 294னா வருத்தப்படுறேன். ஏன்னா இதே 231 பிஜேபி இருந்திருக்கலாம், காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி 294 இருந்திருக்கலாம், மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் இப்போ நான் வந்தோடனே சொன்னேன், ஜெயிச்ச நாங்களும் சிரிக்கலை, தோத்த பிஜேபிக்காரனும் அழுவலை, புரியுதா உங்களுக்கு? அவன் எங்கேயோ 400 வரவேண்ணா, கடைசியாக பார்த்தா டவுன் ஐக்கியில் வந்துருச்சு, அவனும் அழுதப்பாடு இல்லை. ஏன்னா இப்போ அவன் தான் ஆட்சிக்கு வர மாதிரியே திரும்பியும் அவன் நீங்கள் ரெண்டு கூட்டணி இருக்குல்ல, பிஜேபி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி, அதில் என்டிஏ இந்தியா கூட்டணி. அப்படி பார்த்தா இது 231, 294, இவ்வளோதான். நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம், வந்தால் மகிழ்ச்சி, உட்கார வைக்க போகிறோம். இல்லையா, உனக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை, புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தனிப்பெரும்பான்மையை இழந்த பிஜேபி உடனடியாக பிரதமர் போய் ராஜினாமா பண்ணணும். அதான் மம்தா பானர்ஜி கூட அது பண்ண வேண்டியது உங்கள் நிலைமை, பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் பண்ணிவிட்டு இனிமேல் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கூப்பிடுங்க, அவங்க கூப்பிடட்டும் ஜனாதிபதி, எது மெஜாரிட்டி லெட்டர் வருதுன்னு பார்ப்போம். அதான முறை,
இப்போ அங்கே முறை நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்ன தீர்மா நடக்கும்? இன்றைக்கி ராத்திரியே எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனை பேர் தலையில் துண்டை போட்டு தூக்கிட்டு போகிறானோ யாருக்கு தெரியும்? ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது நிதிஷ்குமாரோ தெலுங்கு தேசம் கட்சியோ அவங்கெல்லாம் வந்து ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அப்படியே மாறிடுமே சூழலே? இல்லை, அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ அண்ணன் சொல்கிற கணக்கு இவங்க தெலுங்கு தேசமும் மிஸ்டர் நிதிஷ்குமாரும் நம்ம கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி புள்ளி வச்ச கூட்டணி அழைப்பு கொடுத்துருக்கு. அழைப்பு கொடுக்கறது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிய சுதந்திரம், அவங்களுக்கான தனிப்பட்ட விஷயம். இப்போ ஒரு அவங்க வீட்டில் கல்யாணம், எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம், போகிறதும் போகாத அவங்க விருப்பம். ஆனால் இவங்க வந்து வேறு கடன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, வேறு கூப்பிட்றதுக்கு துணையாளே கிடையாது. இவங்க கட்சியில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அழுதாலும் இவ்வளோதான் எங்களுடைய கல்யாணம், போகணுமா போகக்கூடாதா? அது போக மாட்டாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, கல்யாண வீட்டுக்காரர்லேருந்து நாலு பேர் கலந்து வந்துட்டு இந்த கூட்டணிக்கு வந்துருமோனுங்க அச்சம் இருக்குது. அது தமிழ்நாட்டிலேருந்து நேராக டெல்லி ஏறி ஃப்ளைட்டுக்கு போயிட்டு நேராக இந்தியாவுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கிட்ட தான் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வந்துருமோங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்தில் ஒன்றா இருந்தாலும் வேறு ஏதாவது பதவிகள் ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் யாருக்குங்க? இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கட்டும், ஸ்டாலின் சார் 40-40 சொல்லி அடித்த மாதிரி ஜெயிச்சுட்டாரு, அவரை பிரதமராக வேட்பாளர் அறிவிப்பாங்களா? சொல்லுவீங்களா சார்? ஆ சார், நீங்க சொல்லுவீங்க, அவங்களா சொல்லுவாங்களா? நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், ராகுல் காந்தி சொல்லுவாரா சார்? இல்ல, நாங்க கேக்குறோம், ஏன்னா காமராஜர் ஆட்சி வர சேர்த்து நடத்துறாரு. இந்த கேள்வியை நீங்க ராகுல் காந்தி கிட்ட போய் கேட்டிருந்தா அதுக்கு பதிலா அவர்தான் சொல்லணும். நாற்பதுக்கு 40 ஜெயிச்ச ஒரு கட்சி திமுக, காங்கிரஸ் எங்களை தாண்டி அது 100க்கு மேல ஜெயிச்சு மேல பலமா இருக்கு. அப்ப யாருக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுப்பீங்க? இது என்ன கேள்வி? இல்ல ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு ஒரு பிரதமர் நீங்க ஒண்ணு வேணாம் சார், மோடி பிரைம் மினிஸ்டர் வேணாம், தூக்கி வெளில போடுங்க. திமுகவில் முதல்வர் தான் பிரைம் மினிஸ்டர் அறிவிங்க, பிஜேபி அறிவிக்க முடியுமா? இந்த கேள்வி பிஜேபி பதில் சொல்லுமா? சொல்றேன் எங்க மோடியை தூக்கி எறிஞ்சிட்டு தலைவர் மு க ஸ்டாலின் பிரதமர் அறிவிக்க சொல்லுங்க. அறிவிக்கிறான்னு பார்ப்போம். நாங்க வாஜ்பாய் நாங்க அங்க இல்லாமலும் இல்ல, அண்ணாமலை அப்படி நாங்க வந்தா RSS ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் சார். RSS-க்கு மோடிக்கு ஏதாவது சண்டைன்னு கூட நம்ம பேசணும். சூர்யா சார் வந்து பேசுறது அது நகைச்சுவையா இருக்கு, ரொம்ப ரசிக்கத்தன்மையா இருக்கு. அப்படியெல்லாம் அவங்க வரமா நடைமுறைக்கு அவரால் படுத்த முடியாது. நிலைமையெல்லாம் பிஜேபி கிடையாது. உங்க வேணும்னா இந்த ஆட்சி வந்து மீண்டும் பிரதமராக மோடி வந்து தமிழ்நாட்டில் அவருடைய தயவோடு நீங்க வந்து ஆட்சி நடத்தணும்னா அவருடைய தயவுதான் உங்களுக்கு தேவைய ஒழிய நீங்க வந்து ஸ்டாலினை பிரதமராக்க அப்படின்லாம் அப்படி கற்பனையில கூட நடக்காது. ஏன்னா 70 சீட்டு காங்கிரஸ் அவங்கள பிரதமர் ஆக்க மாட்டேங்கிற பொழுது மோடி வந்து எதுக்கு ஆக்கணும், பிஜேபி எதுக்கு ஆக்கணும் ஆச்சுங்களா? ஜனநாயகத்துல சட்டரீதியா என்ன நடக்குது, எந்த கட்சி அதிகமான சீட்டுகளை பெற்றிருக்கிறதோ அந்த உறுப்பினர்களை கொண்ட கட்சியத்தான் ஆட்சி அமைக்க அழைப்பாங்க. அதன் அடிப்படையில பார்த்தா பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். ஓகே சார், ஒரு முக்கியமான இவர் வாயால இப்ப சொன்னார்ல, இதைதானே நான் சொன்னேன். இவர் உட்கார்ந்து எங்களை கிண்டல் பண்ற மாதிரி காங்கிரஸ் அங்க இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையோட வந்துருச்சு. காங்கிரஸ்ல இருக்க ராகுல் காந்தி பிரதமர் முன்மொழிந்து அறிவித்த முதல் தலைவனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எங்கள்கிட்ட ஏன் போய் இந்த கேள்வி? ஓகே சார், அதே மாதிரி இப்போ RSS-க்கும் மோடிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அடுத்த பிரதமர் வந்து மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு சில நாட்களில் வந்து மாற்றப்படுவார், அல்லது வந்து பிரதமர் வேட்பாளராக அவர் அறிக்கப்பட்டாலுமே கூட புதிய பிரதமராக வேற ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணப்படும் அப்படின்லாம் வந்து பேச்சுக்கள் எழுது. இல்லை, இந்த சுதந்திரம் அனைவருக்கும் பதவி அனைவருக்குமான இந்த சூழலுங்கிறது இந்த பாஜக அது சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இருக்கு. இது ஒரே நபருக்கான தனிப்பட்ட சொத்து கிடையாது ஆச்சுங்களா. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மோடி என்கின்ற ஒரு பெருமகன் குஜராத் முதலமைச்சராக இருந்தார், பிரதமராக இருக்கிறார். நாளைக்கு மோடியை விட இன்னும் திறமையாளர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க, வெளியில் தெரியாமல் கூட இருப்பாங்க. அனைவருக்கும் பிரதமர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்ன தப்பு?
இதில் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு குறிப்பு அவர் தான் மோடி தான் அவர் சொல்கிறாரு, நான் தனி மனிதன் கிடையாது, ஏன்னா ஒரு கொள்கை சித்தாந்தத்துக்கான வெற்றி, என்னுடைய வெற்றி என்பது அப்படித்தான் நான் பார்க்குறேன். நான் இந்த சமுதாயத்துக்கு வேலை செய்கிறதுக்கு நான் வந்து இந்த பிறவியை நான் பயனுள்ளதாக ஆக்குன்னு நான் நினைக்கிறேன், இந்த மக்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கு அப்படின்னு தான் மோடி சொல்லியிருக்கிறார். அதனால் நான் வாழ்கின்ற காலம் முழுக்க நானே பிரதமர் அப்படிங்கிற மனநிலையில் மோடி அவர்கள் கிடையாது. நாளைக்கு இந்த பதவி விட்டுட்டு போங்கன்னாலும் தெளிந்த களங்கமற்ற மனநிலையோடு செல்லக்கூடிய ஒரு பெருமகன் தான் மோடி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இந்த பதவி வாழ்நாள் முழுக்க இருக்கணும், என்னை தவிர அடுத்தவன்ட்ட கட்சி போயிடக்கூடாது, ஆட்சி போயிடக்கூடாது, அதிகாரம் போயிடக்கூடாதுங்கிற அந்த பதவி வெறி பிடித்த சூழல் இங்கே இல்லை. ஓகே சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில், அந்த முடிவை மக்கள் தான் எடுக்கணுமே ஒழிய யார் இந்த தனிப்பட்ட மனிதனும் எடுத்து பிரயோஜனம் இல்லை. பிரதமர் மோடியே இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி பார்த்துட்டாரு வாரிசுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. ஆனால் அவரை அதிக பெரும்பான்மையில ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்கினது மந்திரி மக்கள் இல்லை. பிரதமர் மோடி இப்போ வெற்றி பெற்றுட்டார், அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துருச்சு. ஏங்க அது நான் என்னவோ வேணான்னு சொன்ன மாதிரி அதை தெரிஞ்ச விவகாரமாச்சாங்க, அதில் என்னவோ இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் இப்போ என்ன சொல்ல வரேன், இப்போ இவர் சொன்னார் பாருங்க, ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே குடும்பம், இவங்க விட்டுட்டு போகவே மாட்டாங்க பதவிக்குன்னு. நாங்கள் அதுக்கான குடும்பமும் இல்லை, அதுக்கான அலைய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு உதாரணத்துக்கு சொன்னேன். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, அது மக்கள் எடுக்கிற முடிவு சார். மக்கள்லாம் பார்த்து ஓட்டு போட்டு தேவைனா வச்சுக்குவாங்க, தேவைலாம் தூக்கி எறிவாங்க. தெரிஞ்ச போகிறோம் திமுக மாதிரி அதிக இடங்கள் ஜெயித்த கட்சியும் கிடையாது, திமுக மாதிரி அதிபு கீழே தோத்த கட்சியும் எதுவும் கிடையாது. நீங்கள் பட்டியலில் போட்டு பார்த்தா ரெண்டே பேர் தான் ஜெயித்தோம். இந்த தமிழ்நாட்டை எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி கலைஞரும் பரிதியில் எழுதியும் அப்பயும் இந்த கட்சியை விடாமல் காப்பாற்றி இன்னைக்கு தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முதல்வர் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன? இனிமேலாவது தமிழ்நாட்டுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முயற்சி பண்ண சொல்லுங்கள், ஆசிரியர் கொடுக்க வேணான்னு சொல்லுங்கள். இவ்வளோ நாள் அவர் ஆசிரியர் தான் கொடுத்தாரு. ஓகே, இனிமேலாவது தண்ணி கொடுக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான அரசியலை நீங்கள் இங்கே பண்ணணும், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கள், நீங்களும் இங்கே கட்சி நடத்துங்க, இன்னும் ஓட்டு அதிகமாக வாங்குங்க, எதுவும் வேணான்னு சொல்ல தமிழ்நாட்டு மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிங்க. இல்லை இப்போ ஒருவேளை என்ன திமுகவுக்கு பாதிக்காதா? அண்ணாமலையினால் வந்து பாஜகவே பயங்கரமாக ஆயிடுச்சு அப்படிங்க. இந்த ஓட்டு, இந்த பெரும்பான்மை, இந்த சிறுபான்மை, இந்த ஓட்டு பட்டியல் இதெல்லாம் விடுங்க. பஞ்சாயத்தில் ஓடுறவன்ல ஜெயிக்கிறவன் தான் ஒன்றா நம்பர். இந்த இப்போ வந்துருச்சு, இதில் ஒரு 20 சீட்டு நாங்கள் தோற்றுந்தா இன்றைக்கி அங்கே ஒரு 20 சீட்டு பலமாக இருந்திருக்கோம், அது வேறு விஷயம். பட் இங்கே ஓட்டு லெவலை பாருங்கள், எல்லாம் 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அண்ணாமலை பற்றி பேச ஒரு காலம் கீழே போகல. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக அண்ணாமலை வந்து எழுச்சி பெற்றுருக்குங்கிறாங்கல்ல. அண்ணாமலை வந்த பிறகு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு அவர் இறங்கி வரட்டும். அவர் கூட்டணி வச்சுக்கிறாரு, கூட்டணி இல்லாமல் போகிறாரு, உழைக்கிறாரு, உழைக்கலைன்னா தனிநபர் விமர்சனத்துக்கே போகல. அண்ணாமலைக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, தமிழை என்ன விரும்புகிறானோ அதை செய்யுங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டால் கொடுங்கன்னு சொன்னேன், பசியில் கேட்டால் பட்டினியில் கிடக்கிறான்னா சோறு போடுங்க, போய் டெல்லியில் போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னோ கொடுக்கல, வீட்டில் சாப்பிட்றான் ஒரு விளக்கு வாங்கிட்டு வாங்கன்னோ கொடுக்கல. எல்லாம் நீங்கள் அப்படியே வகுத்து கொண்டு போனீங்க. எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் செத்துட்டா பாவம் அண்ணன் ராமரவிக்குமார், இவர் ஓடுவார், இவர் இந்து மக்கள் கட்சி தலைவர், இவர் ஓடுவியே பாடி எடுக்கிற வரைக்கும் படுத்திருப்பார். என்ன அக்கறை தேர்தல் நினைக்க போகிறாரா? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார், அவன் உணர்வை புரிஞ்சுக்கிறாரு. இவர் போய் அங்கே உட்கார்றாரு, பாடி அடக்க மாட்டவரையும் பக்கத்தில் இருக்காரு, தேர்தலையும் நிற்கிறது இல்லை. என்னத்துக்கு? அது ஒரு சேவை மனப்பான்மை. அண்ணாமலைக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன சார் அப்படி? இல்லை இப்போ அண்ணன் வந்து என்ன சொல்லுதுன்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அண்ணாமலைன்னு சொல்லுங்க. அதைத்தான் நாங்களுமே உங்கள்கிட்ட சொல்கிறோம். உங்கள் கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி, கர்நாடகத்தை ஆளக்கூடிய நம்ம அண்ணன்ட்ட சொல்லி தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தமிழர்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதை அண்ணன் வலியுறுத்தலாமே. இங்கே கர்நாடகத்துல தண்ணி வாங்கணும்னா உடனே கடிதம் எழுதுறது, ஆனால் கூட்டணி பேசணும்னா உடனே டெல்லி. எங்க டெல்லிக்கு கூட்டணிக்கு போய் பேசுறதுக்கு கிடைக்கக்கூடிய விமான டிக்கெட்டு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏன் கர்நாடகத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையா, சீட்டு கிடைக்கலையா சொல்லி நாங்களாவது உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுப்போம். இவ்வளோ பேசுறாரு அண்ணன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால என்ன ஊருக்கு போயிருந்தார்? அன்னைக்கு இங்கே யார் ஆண்டுகிட்டு இருந்தது? எடப்பாடி தானே. மேலே யாரோட பங்காளியோட கூட்டணி இருந்தது? எடப்பாடி அண்ணன் பங்காளி. எடப்பாடியோட கூட்டணியில் இருந்த ஆள் யார்? பிரதமர் மோடி தானே. ரெண்டு பேரும் ஒன்று தானே. இது இங்கே எடுபடி, அது எஜமான், அப்படி தானே இருந்தீங்க. ஏன் அங்கே அன்னைக்கு கம்யூனிஸ்ட் தானே, இதே பிஜேபி தானே கர்நாடகத்தை ஆண்டது? 3 பேரும் நீங்கள் தான். உத்தரவு போடுற முதலாளி, பெரிய முதலாளி நீங்கள் தான். கர்நாடகத்துலேயும் பிஜேபி தான், இங்கேயும் எடப்பாடி தான். 3 ஒரே நூலில் இருக்க கட்சி. தண்ணி வந்துருச்சே,
இவரை கேட்டு சொல்லுங்க, தண்ணி வந்துருச்சா? இப்ப நான் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்றேன். இப்ப பாஜக வாக்கு சதவீதம் கூடி இருக்கு தமிழ்நாட்டுல, கூடி இருக்கு, நிச்சயமா கூடி இருக்கு. ஒட்டுமொத்த ஜெயிப்பாரு, நாங்க ஜெயிக்கலையே சார். நான் தான் சொல்றேன், மக்களுடைய தீர்ப்பை ஏத்துதான் ஆகணும். எல்லா எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகல. சரத்குமார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றேன்னா, அந்த தேர்தலில் தோல்வியுற்றதை வந்து நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், வாஜ்பாயினுடைய ஒரு கவிதை இருக்குது, இதயத்தின் விம்மல்கள் உதடுகள் வரை அழுகியாக வந்தாலும் விடமாட்டேன், வெற்றிக்காக ஒரு வீரனை போல் அந்த விண்ணையும் தொட தயாராக இருக்கிறேன்னு வாஜ்பாய் கவிதை இருக்குது. இந்த தேர்தலில் மக்கள் இவ்வளோ வாக்களிச்சிருக்கிறாங்க. கடைசி தமிழ்நாட்டில் நடந்தது தெரியும், அண்ணன் வேணால் மறுக்கலாம். நடந்த யதார்த்தம் என்பது வச்சுப்போம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி உள்ளவங்க நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையா. ஆனால் பாஜக அது சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காத சூழல் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவங்களை போல இவங்களும் காசு கொடுத்துருந்தா நிச்சயமா வென்றிருப்பாங்க. இல்ல நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் சொல்றேன், குறிப்பாக திமுக சொல்றேன். அடுத்த கேள்வி சட்டமன்ற தேர்தல் 2026 வச்சுப்போம். இப்ப இந்த வெற்றி வந்து அதுல எதிரொலிக்குமானா? எதிரொலிக்காது. அப்போ வந்து நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம ஐபிஎஸ்எல் சொல்றேன், எஸ்விஎஸ் கூட்டணின்னு ஒன்று உருவாகும். சீமான், நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு இருக்கு இல்லையா, சீமான் விஜய் சகாயம் என்கின்ற ஒரு பெருமகன், மூணு பேர் வருவாங்க. எஸ்விஎஸ் சகாயம், சீமான், விஜய், எஸ்விஎஸ் கூட்டணி. இது நான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இது நடக்கும். அப்போ வருகின்ற பொழுது இந்த வாக்கு சதவீதம் அங்க பக்கம் கொஞ்சம் போகத்தான் ஆகும். இப்ப சீமான் என்ன கட்சி நடத்துது, அதுவும் வளர்ந்து அவர் ஓட்டு சதவீதம் எவ்வளவுங்கிறத பார்ப்போம். இப்போ இவங்க தேர்தலில் இந்த அணி பிளவு தான் இவங்க வெற்றிக்கு காரணமே ஒழிய, தனிப்பட்டு திமுக கூட்டணி வெற்றியானா இல்லைன்னு தான் நான் மறுப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஓட்டு சதவீதத்தை பாருங்க, அதிமுக எவ்வளோ வாங்கியிருக்கு, பாஜக தலைமையிலான கூட்டணி எவ்வளோ வாங்கியிருக்கு, ஏதோ சின்ன மனப்பிணக்கு, அதுதான் இந்த தேர்தல் கணக்கை தப்பாக்கியிருக்கே ஒழிய அதை சரி செய்யணும்னு தான் நான் விரும்புகிறேன். உடனே நாங்களும் திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பி தான், இது நாங்கள் கொள்கையை விட்டு, கொள்கைக்கு ஆபத்து என்றால் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் கொள்கைக்கு ஆபத்தோ கொள்ளைக்கு ஆபத்தோ அது விடுங்க. ஆனால் அரசியலில் நடிகர் வந்து ஜெயிச்சிட்டாரு, சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டா அவர் நடிகர் அப்படின்னாரு, அதே நடிகரை நம்பித்தான் நீங்க எல்லாம் கட்சி நடத்துறீங்க. அந்த நடிகருக்கு திமுக சொல்றேன், எம்ஜிஆர் புரட்சி தலைவரை, அவருக்கு செல்வாக்கு வருதுன்னு சொன்னோடனே மூத்த தலைவர் கலைஞர் ஐயாவால் பொறுத்துக்க முடியல, அதனால அவர் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல். ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமாரும் இந்த பேட்டியை பார்த்தா கோச்சுக்கு போறாங்க. எங்க ஜெயக்குமார் எம்ஜிஆர் வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்க, நடிகர் சொல்லி சொல்றீங்கல்ல, அப்ப சொல்லக்கூடாதா? என்ன சொல்லணும், திரைக்கலைஞர் சொல்லட்டுமா? ரஜினிகாந்த் இருக்காரு, அவர் நடிகர் சொல்லணும், என்ன சொல்லணும், தப்பா சொல்லிட்டேன், உதயகுமாரும் தான் நடிகர் சொல்லணும், அவங்கதான் மகா நடிகர், சூப்பர் நடிகர், சிவாலய நடிகர், வார்த்தைக்கு வார்த்தை நாளுக்கு நாள் மாத்தி பாசக்கூடிய நடிகர் ஜெயக்குமாரும் அவர். ஓகே, இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை ஜெயிப்பான்னு வந்து தொடர்ந்து பேசப்பட்டது, ஊடகங்களுடைய கவனம் எல்லாமே அதுதான் இருந்தது, உலகமே உற்று நோக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் கூட சில ஆர்டிக்கல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. தேர்தல் முடிஞ்ச 2வது நாள் திரு அண்ணாமலையுடைய பேட்டி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் அந்த தொகுதியில். என்னடா சொல்லியேன்னு நினைச்சேன், இல்ல முன்னாடி சொல்லி வச்சுட்டேன். இல்ல சார், அங்க மட்டுமல்ல, இங்க அக்கா தமிழிசை போட்டியிட்ட கூடிய தென் சென்னையில, மத்திய சென்னையில இந்த தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு, அதாவது தேர்தல் கமிஷன் இந்த வாக்காளரை நீக்கி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அது அது கூட தோல்விக்கு காரணமா இருக்கும். நான் அந்த 1.5 லட்சம் தான், இந்த 1.5 லட்சம் இருக்கலாம், இருக்க கூட என்ன இருக்கு, ஒரு மறுசீராய்வு செய்யுமே, அண்ணாமலை சொன்ன வார்த்தையில இருக்கக்கூடிய உண்மைகளை ஆராய்ச்சி செய்யுங்க. சரி ஓகே சார், என்ன சார், 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து திமுக வேட்பாளர் கணபதி செல்வகுமார் நினைக்கிறேன், அவர் ராஜ்குமார், கணபதி ராஜ்குமார், கணபதி ராஜ்குமார் வந்து முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கறதான் இப்போதைய தகவலா இருக்கு. அந்த 1.5 லட்சத்துக்கு காரணம் வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தோடலாம் சேர்ந்து ஏதோ குளறுபடி பண்ணிட்டீங்களா? அவர் சொன்னது ஒன்று, நீங்கள் கேட்கறது ஒன்று. அவர் என்ன சொன்னார், 1 லட்சம் ஓட்டையே காணான்னு நாங்கள் அண்ணாமலை ஓப்பன்ல சொல்றேன், அவர் தானே சொன்னார். ஆமா சார், அதுக்கு தேர்தல் ஆணையம் சரியா செயல்படல அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு 1 லட்சம் தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து வேலை பார்த்துருச்சு. அந்த 1 லட்சம் ஓட்டு காணான்னு சொன்னார், இங்கே வாங்கினதுல வித்தியாசம் இருந்த ஓட்டுல வித்தியாசமே 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். நாங்கள் இப்போ புரியுதா உங்களுக்கு, நீ அந்த 1 லட்சம் ஓட்டு ஓ ஓட்டாவே வச்சுக்க, நீ ஜெயிச்சிருவியா? இப்போ இந்த கேள்வி, அந்த 1 லட்சம் ஓட்டு ஓ ஓட்டாவே வச்சுக்க, உன்னால் ஜெயிக்க முடியுமா? இல்லை இல்லை இல்லை, அங்கே தான் தெரிஞ்ச விவகாரமாச்சேன். நீங்கள் அங்கே போய் ஒரு பொய்யை போட்டு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டியும் கிறிஸ்தவர்கள் ஓட்டியும் அப்படியே பேரை பார்த்தோன்னா மொத்தமாக நீக்கிட்டீங்க. நாங்கள் இங்கே தெரு தெருவாக கத்துனோம், அதை சமாளிக்கிறதுக்கு அங்கே அவர் போய் 1 லட்சம் ஓட்ட காணான்ட்டார். இவ்வளோ தான் நடந்தது. அங்கே இருந்தால் கூட நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னன்ட்டேன்,
மனிதாபிமானத்தோடு அவரை வந்து இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் விட்டுட்டு வந்த ஐபிஎஸ் பதவி தப்பு. அதில் இருந்து என்ன சேவை அங்கே பண்ண முடியலையோ இங்கே போய் ஒழுங்காக சேவையை பண்ண சொல்லுங்கள், தமிழக மக்களோட தேவையை பூர்த்தி பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இனிமேலும் அந்த அரகண்ட அரசியல் பண்ணுறது, மத வெறியோடு நடக்கிறது, ஜாதி வெறியை தூண்டுறது, வெடிகுண்டு கலாச்சாரத்தை உருவாக்குறது, போத கலாச்சாரத்தை உருவாக்குறது, இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ரவுடியும் கட்சியில் சேர்க்கறது, இது எல்லாத்துக்கும் அண்ணாமலை முதல்ல ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்லுங்கள். ஓகே சார், நான் இறுதியாக இதோட கேட்டு முடிக்கிறேன் உங்கள்கிட்ட. அதாவது 2024 திமுக என்ன பாடம் கட்டுறது? 24 இந்த தேர்தலில் என்ன பாடம் கட்டுறதுன்னு தானே இப்போ உங்கள் கேள்வி. வெற்றியை ஒரு பாடமாக கட்டுருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, மக்கள் தெளிவாக இருக்குது. இது வந்து தேசிய பார்வையில் போடுற ஓட்டு, ஒன்று நல்லா பாருங்கள். ரெண்டாவது, அதையும் கடந்து தமிழக முதல்வர் இங்கே பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி கேட்ட ஓட்டு. இவ்வளோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் இன்றைக்கி தூக்கி அப்படியே 40-க்கு 40 உட்கார வச்சுட்டாங்கும்போது என்ன இருக்குது, என்ன வருத்தப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது, அங்கங்கே தொகுதிக்குள்ள பல பல இன்னல்கள் இருக்குது, எல்லாத்தையும் கடந்து 40-க்கு 40 ஜெயிச்சாச்சு இல்லை. கொடுத்த வாக்குறுதியை மறுபடியும் காப்பாற்றுவோம், அதுக்காக போராடுவோம், அதே பாணியை கடைபிடிப்போம். ஓகே சார், நான் இறுதியாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, என்டிஏ, அண்ணாமலை, தமிழக பாஜக கற்ற பாடமாக இந்த 2024 தேர்தல் என்னவா இருக்குது? 2024 பொது தேர்தலுடைய முடிவுகளில் பாஜக அது சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் ஏற்கனவே 10 காலம் நாம் அரசியலில் அதிகாரத்தில் இருந்து விட்டோம். அதே அதிகாரத்தோடு மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்கங்கிற அந்த ஒரு பெருமித மிதப்பு மனப்பான்மையோடு இருந்திருக்கிறாங்களோங்கிற விஷயத்தை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இப்போ திமுக உடைய தலைவரும் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு நாம் கொடுத்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று எப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார், சட்டமல்ல வாத்தியார் மாதிரி, டேய் ஜெயிச்சுட்டு வரலன்னு உனக்கு அடிதண்டா அப்படின்னு மிரட்டினார்ல அன்பா, அது மாதிரி ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பாஜக தலைமை பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன். கட்சிக்கு உத்தரவு போடு, கொடுத்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்கணுங்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் தன்மை, ஒரு கண்டிப்பு தன்மையோடு அந்த கட்சி தலைமை இருக்க வேண்டும். அரசியலில் இன்னைக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான், ஆனால் வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த திமுக இப்போ இவ்வளவு வாக்குறுதி சொல்லியிருக்கிறாங்க, அந்த கூட்டணி வென்று இருக்கிறாங்க, அதில் வந்து எந்த விதத்தில் வருத்தம் கிடையாது, மக்கள் வாக்களித்திருக்காங்க, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவர்கள் பொய்யான பிரச்சாரத்தை செய்யக்கூடாது, இவங்க தான் இந்துக்களுக்கு விரோதமாக இந்த மக்களுக்கு விரோதமாக செய்யக்கூடாது, ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு சொல்கிறாங்க. அதை இன்னொரு நாள் நம்ம விவாதிப்போம், நிறைய நிறைவேற்றாத விஷயங்கள் இருக்குது. இந்த தேர்தலில் மீண்டும் மோடி தான் பிரதமராக வருவார், மக்களுக்கு நல்லது செய்வார். நான் மீண்டும் சொல்கிறேன், கம்பெனியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஓகே, பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த நேரலையில் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். இந்த சிறப்பு நேரலையில் பங்கேற்ற இரண்டு சிறப்பு விருந்தினருக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலைப்படி 293 இடங்களில் வந்து முன்னிலை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி வந்து 232 இடங்களில் முன்னிலை வைக்கிறத பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40-க்கு 40 அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட திமுக கூட்டணி வந்து தொடர்ந்து பிரச்சார களத்தில் பேசின விஷயங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட அது வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னே பார்க்கலாம். காரணம் என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் தற்போது பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 40-க்கு 40 நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம். கடந்த முறை 39 தான் பெற்றிருந்தோம், இந்த முறை 40-க்கு 40 வந்து பெற்றிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படிங்கிற விஷயத்தை கூட தற்போது பகிர்ந்து கொண்டிருக்கார். அதனுடைய சிறப்பு விஷயங்களை கூட நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்திகளில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக நம்மளுக்கு வழங்கியவர்கள் யாருன்னா, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஜிடி ஹாலிடேஸ், ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் அண்ட் சயின்ஸ், விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பிரசன்ட், மகுடம் யாருக்கு, பவர்ட் பை ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ், அசோசியேட் ஸ்பான்சர் குசி மசாலா. தொடர்ந்து ஐபிசி தமிழில் நம்ம காலையிலேருந்து பல்வேறு விருந்தினர்களோடு நம்ம நேரில் பார்த்துறோம். தொடர்ந்து வந்து அப்டேட்ஸ் வர காத்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 543 தொகுதியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு இன்னும் காலதாமதம் எடுப்பது அப்படிங்கிற காரணமாக தற்போதைய நிலைப்படி பாஜக முன்னிலை வைக்கிறது இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40-க்கு 40 அப்படிங்கிற ஒரு இடத்துல திமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக முதலமைச்சரே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறனால 40 தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறதான் தற்போதைய நிலையில் ஒரு சூழல் இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேர்தல் அதிகாரியினால் அறிவிக்கப்படும், அதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களாகும். இந்த சிறப்பு நிலை பார்த்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு மிக்க நன்றி.
இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டு ரிசீவ் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட். Remo International Flight College, BBN BSc Aviation. Contact 7768800900. உணவே மருந்து, மருந்தே உணவு. கலப்படமில்லாத மசாலா, உங்கள் குஷி மசாலா.